அதை வந்து எப்படி வந்து சில்ட்ரனுக்கு வந்து காமிக்க முடியும்? யூடியூப் சேனல்ல போடலாம், அது தெரியல. இப்ப யூடியூப் சேனல்ல போட்டு இந்த மாதிரி தேர் அவைலபிள் இன் பிளேஸ் ஆல்சோ ஆஃப்டர் தி ஃபில் ஃபெஸ்டிவல் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் இட். அதை உபயோகப்படுத்தி மற்ற எல்லா குழந்தைகளும் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட பார்ட்னர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். வி ஆர் டேக்கிங் ரியல் ஆனர் டு பார்ட்னர் இட் வித் ஸ்கூல் சினிமாஸ். கல்விங்கிறது வந்து புக்ஸ்குள்ளே இல்லாமல் அதையும் தாண்டி குழந்தைங்க எப்படி வெளியில் உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் மீடியம் வந்து நம்மளோட வீடியோ அது ஃபிலிம்ஸ் வந்து திரைப்படங்கள் வந்து இதில் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நல்ல திரைப்படங்கள், இது வந்து வெறும் திரைப்படங்கள் இல்லை, குழந்தைகளுக்கான எக்ஸ்க்ளூசிவாக யூனிக்காக எடுக்கப்பட்ட நல்ல திரைப்படங்கள், உலகளாவிய நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய நல்ல வேல்யூஸை கொடுக்கக்கூடிய திரைப்படங்களை நம்ம பிள்ளைகளுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான முதல் சேனல் முதல் வென்யூ தான் பார்ட்னரிங் வித் ஸ்கூல் சினிமாஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இதில் எப்படின்னா முதல் கட்டமாக நம்ம வேலம்மாள் போதி கேம்பஸ் ஆலஜி டெக் ஸ்கூலில் போரும் அந்த ஸ்கூலில் 30,000 குழந்தைங்களுக்கு இல்லை ஒரு 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 லான்ச் கொடுக்குறோம். வேலம்மாள் போதி பொன்னேரி, சாரி வெரி சாரி, வேலம்மாள் போதி பொன்னேரி, அங்கே வந்து ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த ஸ்கூல் சினிமாஸ் இதோட வேல்யூஸ் இதோட லான்ச்சை ஃபர்ஸ்ட் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் ஆன் டுமாரோ, நாளைக்கு லான்ச் பண்ணுறோம். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் அகேஷன் டு டேக் அ நியூ பிக் ஷேப் நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, அக்ராஸ் த கண்ட்ரி. I wanted more and more students to get the benefits and thanks to Mr. Sultan and for all of them who gathered from school cinemas to make this happen through Bodhi campus or through Velammal Bodhi campus to reach out to as many students possible. So this is one thing that we are looking forward to happen in the near future, to bring in more values into the society through children and through school cinemas. இது பேரண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு வேல்யூவா இருக்கும்? இது வந்து ஒரு பேரண்ட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் தான். ஸ்கூல் சினிமாஸ் டசன்ட் எண்ட் வித் த சில்ட்ரன். இது வந்து ஒரு குழந்தை ஒரு சினிமான்றது, ஸ்கூல் சினிமாஸ்ங்கிறது குழந்தைங்களோட சேர்ந்து பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய ஒரு ஒரு மீடியம், ஒரு 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 விஷயமா இது அமைஞ்சிருக்கு. ஸோ பேரண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, டீச்சர்ஸ்க்கும் சேர்த்து இது ஒரு வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம். ஸோ எல்லாருமே இட்ஸ் அன் ஓவரால் க்ரூமிங், இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் அன் ஓவரால் க்ரூமிங் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் த டீச்சர்ஸ். எந்தெந்த கண்ட்ரில இருந்து ஃபிலிம் வருது மேடம்? எந்தெந்த கண்ட்ரில இருந்து ஃபிலிம் ஸ்கிரீன் பண்றாங்க? சோ ஃபார் தி டெல் இன்டர்நேஷனல் கிட்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வி ஹேவ் ஃபிலிம்ஸ் ஃப்ரம் 35 கண்ட்ரீஸ் இன் 25 லாங்குவேजेस அண்ட் தீஸ் ஃபிலிம்ஸ் ஆர் டிசைன்ட் அண்ட் மேட் இன் such a way that even if children don't understand the language they get the message of the film and that's why they call children's films. So there are more than 100 films in 25 languages from 35 countries. பொதுவாக ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலான ஃபீச்சர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நிறைய டைரக்டர்ஸ் அவங்க ஃபிலிம் கனெக்டடாக இருக்கிறவங்க தான் போய் பார்த்துருக்காங்க. அவார்டு மூவியை வந்து முன்னாடியெல்லாம் 1.5 மணிக்கு போட்டுட்ருப்பாங்க, அதை வந்து ரொம்ப குறைச்ச பேர் தான் பார்த்துருக்காங்க. அதுபோல் குழந்தைகளுக்கான ஃபிலிம் ஃபெஸ்டிவலை வந்து யாரும் நடத்தினதாவோ அதுக்கு வந்து குழந்தைகளை போய் பார்த்ததாவோ இல்லை, அதை போய் எப்படி நம்ம குழந்தைகளுக்கான ஃபில்மை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கலாக பார்ப்பாங்க. ஒரு டைரக்டர் போவாங்க, கேமராமேன் போவாங்க, ஸ்டோரி டெல்லர் போவாங்க, ஆனால் அந்த குழந்தைகள் பார்க்க வேண்டிய மூவி குழந்தைகளுக்கு கிடைக்கிறதில்ல. அப்போ குழந்தைகள் எல்லாரையும் குழந்தைகள் ஃபெஸ்டிவலுக்கு கொண்டு வர முடியாது. அதனால் அந்த குழந்தைகளுக்கான ஃபெஸ்டிவலை குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு சேர்க்கறது தான் இந்த முயற்சி. அப்போ எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் இந்த படத்தை போடும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அதாவது ஒரு நல்ல விஷயத்தை எப்படியெல்லாம் சொல்லலாம், புஸ்தகம் மூலமாக சொல்லலாம், எழுத்து மூலமாக சொல்லலாம், நடிப்பு மூலமாக சொல்லலாம், காட்சி மூலமாக சொல்லலாம், எதுவுமே அவங்க நேராக ஒரு விஷயத்தை பார்த்து அனுபவிக்கும் பொழுது அது சொல்கின்ற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய பூடிப்படும். இது ஒரு அறிவு சார்ந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, இது உணர்வு சார்ந்த விஷயங்கள். அவங்களுடைய வாழ்க்கையினுடைய என்ன ஒரு குறிக்கோள் நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்களோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஒரு படிக்கட்டுகளா, ஒரு உந்துதலா, அவங்களுக்கு ஒரு கொண்டு சேர்க்கிற ஒரு எளிதான பணியை இது செய்யும்.
இப்ப ஆரம்பிக்கிறது வந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இதனுடைய நிறைய கட்டமைப்புகள்லாம் நிறைய இருக்கு. ஒருத்தர் கிட்ட பர்மிஷன் வாங்கி இது வந்து எப்படின்னா ஒரு 3 மணி நேர படம்லாம் இருக்காது. இது ஒரு 30 நிமிஷம் படம், 20 மினிட்ஸ் டியூரேஷன், 10 மினிட்ஸ் டியூரேஷன், 35 மினிட்ஸ் டியூரேஷன், இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் இருக்க ஒரு பிரின்சிபலாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட போய் நாங்கள் எங்கள் ஏர் கண்டிஷன் ஆடிட்டோரியம் வச்சுருக்கோம் எங்கள் ஸ்கூலில், நீங்கள் வாங்க உங்கள் 100 குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து இங்கே பாடம் பாருங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கு கண்டிப்பா அவங்க ஒத்துப்பாங்க. இது நல்ல ஒரு விஷயம்தான். அந்த குழந்தைகளும் இங்க வந்து அதை செய்யும்பொழுது சென்றடையும். இது வந்து எங்களை சார்ந்து நேரா இருக்கிற ஸ்கூல் எல்லாம் நாங்க போய் ரீச் ஆக முடியும். தமிழ்நாடு முழுக்க எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் ரீச் ஆகணும்னா அதுக்கு தேவையான முயற்சிகளை நாங்க செய்யறதா இருக்கோம். அப்ப ஒவ்வொரு இது எல்லா ஒரு பெரிய பயணமும் ஒரு சின்ன காலடியில தான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு நாங்க வைக்கிறது முதல் ஸ்டெப்.